வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ் குமார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். Tensions between the two world powers, China and the United States, continue to worsen. In the latest, America has once again accused China of quote-unquote increased provocation against states that are lawfully operating in the South China Sea region. Indian Ocean-a control பண்றதுக்கு Chinese Navy படையெடுத்து வந்தாங்க அப்படினா கண்டிப்பான முறையில் ஆஸ்திரேலியன் நேவி அப்புறம் ஜாப்பனீஸ் நேவி நம்ம கூட நிற்பாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது எதனால் அண்ட் இது சாத்தியமா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அது எந்த ஒரு நாடாக வேணா இருக்கலாம், அந்த நாட்டோட நிலப்பகுதியிலிருந்து சரியாக 12 நாட்டுகள் மைல்ஸ் தூரம் வரைக்கும் உள்ள கடற்பகுதி அந்த நாட்டுக்கு சொந்தமானது. இதை டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, அந்த நாட்டோட நிலப்பகுதியிலிருந்து சரியாக 200 நாட்டுகள் மைல்ஸ் தூரம் வரைக்கும் உள்ள கடற்பகுதி அந்த நாட்டுக்கு சொந்தமானது. அந்த நாட்டுக்கு சொந்தமானதுன்னு நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த கடல் பகுதியில் உள்ள ரீசோர்ஸஸ் எல்லாத்தையும் அந்த நாடால் பயன்படுத்திக்க முடியும். அண்ட் அந்த கடற்பகுதியில் உள்ள லிவிங் திங்ஸுக்கு அந்த நாடு தான் பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை எந்த நாட்டோட கப்பல்கள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் பேசேஜாக. ஆனால் ரீசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. ஸோ இப்போது இந்த சவுத் சைனா சீ பக்கம் வருவோம். இந்த சவுத் சைனா சீ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளோட இந்தியன் ஓஷன் மாதிரி சைனீஸ் கிட்டே இருக்கிற ஒரு பெரிய கடற்பகுதி. ஆனால் இந்த கடற்பகுதி இந்தியாவுக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி சைனாவுக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடற்பகுதியில் தான் முக்கால்வாசி ஏசிய நாடுகள் இருக்காங்க. அதாவது சிங்கப்பூர் மலேசியாவில் ஆரம்பித்து தாய்லாந்து இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வரையும் எல்லா நாடுகளும் இந்த கடற்பகுதிக்கு உள்ளே தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் சைனீஸால் இந்த சவுத் சைனா சீ அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோடது மட்டும்தான் அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போது பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி இங்கே தான் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஓஷனில் முடியும். அதுக்கான லிங்கை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த சவுத் சைனா சீன் சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கிற எல்லா ஆசிய நாடுகள் தான் உலகத்தில் இருக்கிற 70% ட்ரேடுக்கு ரெஸ்பான்சிபிள். அதாவது அரேபியாவிலேருந்து போகக்கூடிய எண்ணெய்கள்லேருந்து யூரோப் அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் உருவாகிற பொருட்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமான மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த சீ ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அமெரிக்கா மற்றும் யூரோப்லேருந்து வரக்கூடிய பொருட்கள்லாம் எந்த வழியாக போகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஓஷனை தாண்டி தான் போகும். இந்தியன் ஓஷனை தாண்டி மலாக்கன் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுகிய பாதை வழியாக தான் இந்த மொத்த ட்ரேடும் நடக்குது. ஸோ இந்த ட்ரேடோட ஒர்த் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 5.7 trillion dollars சொல்லலாம். இது அமெரிக்க பொருளாதாரத்தில் பாதி. ஸோ அப்படி ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட் அப்படின்னா அது சவுத் சைனா சீ தான். இந்த சவுத் சைனா சீக்கான நுழைவு வாசல் எது அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஓஷன். ஸோ இந்த இந்தியன் ஓஷனுக்குள்ளே யார் கண்ட்ரோல் எடுத்து வச்சுக்கிறாங்களோ அவங்க டெக்னிக்கலாக சவுத் சைனா சீயையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கண்டிப்பான முறையில் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். பொதுவாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வச்சு தான் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். அண்ட் இம்போர்ட்ஸும் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ்லேருந்து தான் அவங்களுக்கு வருது. ஸோ ஒரே நேரத்தில் இம்போர்ட்ஸையும் எக்ஸ்போர்ட்ஸையும் இந்த இந்தியன் ஓஷனில் பிளாக் பண்ணுறது மூலமாக பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட வல்லரசு நாடுகளோட எக்கனாமி சடனாக கொலாப்ஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ பிரிட்டனோட எக்கனாமி எடுத்துக்கலாம். 200 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு பிரிட்டனோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரஷ்யா யுக்ரைன் வார் தான். ரஷ்யா யுக்ரைன் வார்லேயே இந்தளவு ஒரு எக்கனாமி கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி உலகத்தில் 70% நடக்கக்கூடிய ஒரு ட்ரேட் ரூட் பிளாக் ஆயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு இந்த நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்களோட சுயலாபத்துக்கு தான் யோசிப்பாங்க. அந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதை விட லாபம் தர விஷயம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஸோ என்ன தான் ஆனாலும் சரி, அவங்களோட ட்ரேட் வர்த்தகம் நடக்கணும், அதிலேருந்து அவங்க பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணும். இதை இன்னொரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அமெரிக்காவில் இருக்கிற கன் கல்ச்சர் பற்றி தெரியும். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல 120 கன் இருக்குது. ஸோ அவ்வளோ கன்ஸ் இருக்குது அந்த அமெரிக்கன் கண்ட்ரியில். இந்த கன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம 18 வயசான லைசன்ஸ் வாங்குறோம் பார்த்தீங்களா, கார் ஓட்டுறதுக்கு. அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு கன்னை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால் பல நிறுவனங்கள் அந்த இடத்துல 1000 கோடி லாபம் பார்க்குறாங்க வருஷ கணக்கில். இப்போ சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியக்காரன் கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களை சராமாரியாக சுடுறான். இதே ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாதுங்க, இதை மாதிரி பல இன்சிடென்ட் அமெரிக்கா முழுக்க நடக்குது. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த கன் கல்ச்சர் தான். ஸோ அமெரிக்கன் லெஜிஸ்ட்ரேஷனில் பல தடவை இந்த மாதிரி கன்ஸை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, முக்கியமான ஆளுங்கள் விவிஐபிஸ் விஐபிஸுக்கு மட்டும்தான் கன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டம் அந்த இடத்துல நிறைவேறாது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் வருஷ கணக்கில் 1000 கோடி லாபம் எடுக்கிறாங்க. இந்த லாபம் கவர்மெண்ட்டுக்கும் போகுது. அதனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கன் கல்ச்சரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டுறாங்க.
இது அமெரிக்கன் கன் கல்ச்சரில் ஆரம்பித்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு சாதாரண வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு பின்னாடியே இவ்வளோ தூரம் அவங்க லாபம் சம்பாதிக்க முடியும்னு யோசிக்கிறப்ப, உலகத்தில் 70% நடக்கிற ஒரு ட்ரேட் ரூட், இந்த ரூட்டை சைனீஸ் கான்கர் பண்ணணும்னு நினச்சா வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்றத நம்ம எல்லோரும் யோசிக்கணும். கண்டிப்பான முறையில் வேடிக்கை பார்க்கவே மாட்டாங்க. ஏற்கனவே பல தடவை அமெரிக்கன் நேவி சைனீஸை வார்ன் பண்ணியிருக்காங்க. சவுத் சைனாசி அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு சொந்தமானது இல்லை, அது எல்லா நாடுகளுக்கும் பொதுவாக உள்ளது. இந்த இடங்களை நீங்கள் ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சைனீஸுக்கு பல தடவை வார்ன் பண்ணியிருக்காங்க. இட் கிளைம்ஸ் மோர் தென் 90% ஆஃப் தி சவுத் சைனா சீ, பிளஸ் தேர் ஆர் அதர் கண்டெண்டர்ஸ் லைக் வியட்நாம், தைவான், மலேசியா அண்ட் ப்ரூனே. ஆனாலும் சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல நிலப்பகுதிகளை கட்டுறாங்க. இந்த ரூல் படி ஒரு நாட்டுக்கு சொந்தமான நிலப்பகுதி, அது எதுவாக வேணா இருக்கலாம், அது ஒரு தீவாக இருக்கலாம், அது ஒரு துண்டு நிலமாக கூட இருக்கலாம், அந்த நிலத்துலேருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் அது அந்த நாட்டோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ இதை பயன்படுத்தி சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில கடற்பகுதிகளில் அவங்களுக்கு சொந்தமே இல்லாத கடற்பகுதியை அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல செயற்கையாக தீவுகளை கட்டுறாங்க. செயற்கையாக தீவு கட்டி இது சைனீஸ் டெரிட்டரி, ஸோ இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 200 நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் அது எங்களோட வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க முன்வைக்கிறாங்க. இது பல வருடங்களாக சைனீஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நம்ம குவாட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த குவாட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் கிடையாது, இந்த குவாட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இக்கனாமிக் அலையன்ஸ். இந்த குவாடோட வேலை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறது பாரபட்சம் இல்லாமல் நடக்குதா அப்படின்றத உறுதி செய்கிறது தான் இந்த குவாட் அமைப்போட வேலை. ஆனால் இந்த குவாட் அமைப்பை ட்ரேடோடு நிறுத்திக்காமல் இதை நம்ம மிலிட்ரிக்குள்ளேயும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யூஎஸ் முயற்சி பண்ணுறாங்க, ஜாப்பனீஸ் முயற்சி பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த குவாட் அப்படின்னு சொல்கிறது ஒரு எக்கனாமிக் அலையன்ஸ் மட்டும்தான். இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் எக்கனாமிக் ஒழுங்காக நடக்கணும், ஸ்மூத்தாக நடக்கணும், பாரபட்சம் பார்க்கக்கூடாது, அதுக்காண்டி மட்டும்தான் இந்த குவாட் அலையன்ஸ். மித்தபடி இதை மிலிட்ரியாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நம்ம நாட்டோட ஸ்டாண்டு. ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சவுத் சைனா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் ரூட்டுக்கு போகிற நுழைவு வாசல் இந்தியன் ஓஷன். இந்த இந்தியன் ஓஷனை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டால் சவுத் சைனா சீக்குள்ளே போகிற கப்பல்களை நம்ம நாட்டை தடுத்து நிறுத்த முடியும். அதை சீனர்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை செஞ்சால் கிட்டத்தட்ட 70% வேர்ல்ட் ட்ரேட் பாதிப்படையும், பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும். இதை கண்டிப்பான முறையில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோலேருந்து நான் கூற வர கருத்து என்ன அப்படின்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்தியா கூட வந்து நிற்கலை, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்தியன் ஓஷன் கூட தான் நிற்கிறாங்களே தவிர இந்தியன் கண்ட்ரி கூட வந்து நிற்கலை. அதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நாளை பின்னே நம்மளே ஒரு பெரிய சூப்பர் பவர் ஆகி இந்த மொத்த இந்தியன் ஓஷனும் எங்களோட தான் அப்படின்னு சொல்லி நம்ம சைனீஸ் மாதிரி பண்ணோம், நம்ம பண்ண மாட்டோம், பட் சைனீஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உலக நாடுகள் எல்லாம் நமக்கு எதிராகவும் திரும்புவாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான இந்த சவுத் சைனா சீக்கான நுழைவு வாசலை பாதுகாக்கிறதுக்கு சைனீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுபடி இந்தியாவை சுற்றி உள்ள பல நாடுகளில் துறைமுகங்களை குத்தகைக்கு எடுக்கிறாங்க, அந்த இடத்துல அவங்களோட இராணுவ கப்பல்களை நிறுத்துகிறாங்க. அது எப்படி நடக்குது அண்ட் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்தியாவும் பல விஷயங்களை செய்கிறாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான உங்களோட கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிவி டிவன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.